தான் ஓகே நீ கவலைப்படாத உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தா நான் இது எல்லா ஷேடும் நெயில்ஸ்ல அடிச்சு காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு கூட நீ டிசைட் பண்ணிக்கலாம் என்ன ஷேட் அடிக்கலான்னு உன்னோட கையில் இருக்கிற நெய்ஸ்க்கு ஒரு கலர் லெக்ஸுக்கு ஒரு கலர் கூட அடிச்சுக்கலாம் ஓகே இந்த ஷேடு இருக்கு இல்லையா இதுதான் என்னோட ஃபேவரட் கலர் டார்க் பிங்க் இதுதான் நான் எப்பவுமே போட்டிருப்பேன் அக்கா இப்ப கூட நீங்க இதுதான் போட்டுருக்கீங்க நினைக்கிறார் இது நல்ல டார்க்கா பிரைட்டா தான் அக்கா இருக்கு இங்க பாத்தியா நெக்ஸ்ட் பாத்தினா இந்த கோல்ட் கலர் ஆக்சுவலி வந்துட்டு ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல ஒரே ஒரு ஃபிங்கருக்கு மட்டும் இந்த கோல்ட் கலர் அடிச்சா நல்ல கான்ட்ராஸ்டா பிரைட்டா இருக்கும் தெரியுமா நான் கூட எப்பவுமே அப்படித்தான் அடிப்பேன் என்னக்கா இது நெயில் பாலிஷ்ல கூட இப்ப இந்த மாதிரி வந்துருச்சா இது நார்மல் ரெட் கலர்னு நினைக்கிறேன் எல்லா கலர்ஸுமே அழகா தான்க்கா இருக்கு அப்படியா நீ வேணா ஒண்ணு பண்ண ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு கலர் வேணா அடிச்சுக்கோ இதே மாதிரி எஸ் நான்சி அந்த அக்கா சொல்கிற மாதிரி இப்போ அதுதான் ட்ரெண்ட் இங்கே பார்த்தியா அந்த அக்கா கூட இப்போ ஒவ்வொரு வரலுக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சிருக்காங்க நீயும் அதே மாதிரி அடிச்சுக்கோயே என்னென்ன கலர் இருக்கு டார்க் பிங்க் கோல்ட் கலர் அதுக்கப்புறம் ரெட் பர்பிள் மெரூன் அஞ்சு மீன் நல்லா தான் இருக்கு எங்க அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சிருக்கிறத பார்த்தா திட்டுவாங்கப்பா அக்கா நான் பேசாம இந்த டார்க் பிங்க் கலரே அடிச்சுக்கிறேங்கா அதுவே ரொம்ப நல்லா இருக்கு ஓகே என்னோட ஃபேவரட் கலர் தான் உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே உன்னோட கை கால் எல்லாத்தையும் காட்டு நானே உன்னோட நெயில்ஸ்க்கு நல்லா இந்த டார்க் பிங்க் கலர் அடிச்சு விடுறேன் உங்க மாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்ட மாட்டாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா நான்சி அக்கா இந்த நெயில் பாலிஷ் பாட்டில் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே இது உங்க பார்லர்ல மட்டும்தான் கிடைக்குமா எஸ் நான்சி இந்த ஷேட்ஸ் எல்லாம் நான் ஸ்பெஷலாக என்னுடைய கிளைண்ட்ஸ்க்காக ஆர்டர் பண்ணி வாங்குறது உனக்கு வேணா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு பாட்டில் தரேன் வேண்டாங்கக்கா இதெல்லாம் போட்டால் எங்கள் அம்மா திட்டுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியல லில்லி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன்னு அக்கா மெகந்தி வேற போட்டு விட போறீங்களா ஏ லில்லி ரோஸ் எனக்கே பண்ணிட்டு இருக்காங்கப்பா மணி எட்டாக போகுது அடுத்தது நீங்க எப்பதான் பண்ண போறீங்க கம் நான்சி நாங்க எல்லா வீக்கும் பண்றது தானே சோ இந்த வீக் நீ பண்ணிக்கோ எனக்கு மெஹந்தி போட்டுக்கிறதுனா உண்மையாவே ரொம்ப பிடிக்கும் அப்படியே நான்சி இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன் எனக்கு ஓகே ஃபைனலா கைக்கும் போட்டா முடிஞ்சிரும் அக்கா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதே மாதிரி மேக்கப் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டு அதுக்கு அப்புறம் மெகந்தி எல்லாம் போடணும்னா ரொம்ப டைம் ஆயிடும்ல பேசாம நாங்க எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடும்னு சொல்லிட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான்சி இன்னும் ஒரு 5 मिनिटஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும் நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம் அக்கா என்னக்கா சொல்றீங்க இன்னும் 5 मिनिटஸ்ல நீங்க எனக்கே முடிக்க மாட்டீங்க போல இருக்கு பாருங்க சொல்ல சொல்ல கேட்காம லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இதுக்கு அப்புறம் லில்லிக்கு ரோஸ்க்கு போடுறதுக்கு எப்படிக்கா 5 मिनिटஸ்ல முடிப்பீங்க நான் பேசாம நான் ஃபோன் பண்ணி சொல்லி ஓகே கொஞ்சம் மூவ் பண்ணாம இரு அப்பதான் ஐலைனர் போடும் போது நல்ல ஷேப்பா வரும் வாவ் மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நான்சி ரொம்ப பிரிட்டி ஆயிட்டா ஓகே லில்லியன் ரோஸ் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா நான்சி நீ உன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோமா ஆண்டி எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கா ஆண்டி லில்லி ரோஸ் நீங்க ரெண்டு பேரும் அடுத்து வந்து பண்ணிக்கோங்கப்பா நான் வெயிட் பண்றேன் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான்சி நாங்க எப்பவும் பண்றது தானே நானும் ரோஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கடைசில நான் வந்து மேக்கப் பண்ணிருக்கேன். சரி வாங்க கிளம்பலாம். ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி மேக்கப் பண்ணதுக்கு. லில்லி ரோஸ் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க அவங்ககிட்ட பேசிட்டு பின்னாடி வாங்க. ஓகே ஆன்ட்டி. நானும் ரோஸ் நெக்ஸ்ட் வீக் உங்க பார்லருக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கிறோம் இப்ப கிளம்பறோம். பஞ்சி எனி டைம் லில்லி அண்ட் ரோஸ் வந்து நன்சி கூட்டிட்டு வந்துடுவாங்க. நீங்க बर्थडे सेलिब्रேஷனுக்கு தேவையான அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? கேக் ஆர்டர் பண்ணிட்டீயா? லோட்டஸ் நான் கேக்க கையோட வாங்கிட்டு வந்துவிட்டேன்ப்பா லாஸ்ட் மினிட்டுங்கிறதுனால நேம் மட்டும் எழுத முடியல ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் எழுதி வாங்கிட்டேன் டே சிண்டூ இதை எடுத்து ஓரமா நான்சி கண்ணில் படாத மாதிரி வெயிடா அவ பார்த்துட்டானா அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும் வாங்க பக்கத்தில் பாருங்க ஹாய் லோட்டஸ் அக்கா இது என்னக்கா இது ஹாப்பி பர்த்டேன்னு ஒவ்வொரு லெட்டரும் அப்படியே கேண்டிலாக இருக்கா சூப்பரா இருக்குக்கா அச்சோ நான் நன்சியாக்கா வர்றாங்க பண்டிண்ணா கேக்கு கேண்டில் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வெயிங்க நான் பாத்துற போறாங்க எதுவும் வளைற என்னப்பா மூணு பேரே போயிட்டு இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க எங்க போயிடு வர்றீங்க மூணு பேரும் ஏன் இவங்க ரெண்டு அதுக்கு கூட்டிட்டு போய் இவங்க மேக்கப் பண்ணாம எனக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டாங்க நீ ஏன் பண்டி இவங்க வீட்டு இவங்க மேக்கப் பண்ணாம நான் மேக்கப் பண்ணிக்கிறது இருக்குமா இட்ஸ் ஓகே பண்டி अदरவே நீ எதுக்கா எங்க மூணு பேத்தியும் தேடிட்டு இருந்தா ஓ அதுவா அது ஒண்ணு இல்லப்பா அந்த ஃபங்க்ஷன்னு சொல்லி இல்ல அதுதான் உங்க அம்மா நீங்க எப்ப வர்றீங்கன்னு கேட்டு ஃபோன் பண்ணாங்க நீ ஒண்ணு பண்ணு நான்சி நீ உள்ள போய் டிரஸ் चेंज பண்ணிட்டு வந்திரு ஓ அப்படியா அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகப் போறோமா சரி நான் போய் நல்ல டிரஸ்ஸா போட்டு வந்தறேன் நீங்க எல்லாரும் ஒரு 5 मिनिटஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான்சி உங்க அம்மா ஒரு டிரஸ்ஸ கொடுத்திருக்காங்க நான்சி பண்டி நான் உள்ள போய் அவங்க மாம் கொடுத்ததா சொல்லி இந்த Dress கொடுத்துறேன் அவ Dress change பண்ணிட்டு வரக்குள்ள இங்க எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸும் பண்ணி வெச்சிடுங்க ப்ளீஸ் சொதப்பிடாதீங்க அக்கா நீங்க போயிட்டு வாங்க அக்கா எல்லாம் ரெடியா தான் அக்கா இருக்கு டே சிண்டு இந்த பேனர் அந்த பக்கம் புடிடா இந்த டைம் எப்பவும் பண்ற மாதிரி பண்ணாம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறேன் பண்டி அண்ணா என்னடா இது இவ்ளோ பெரிய பேனர் வச்சிருக்கீங்க அப்ப பலூன்ஸ் எல்லாம் இல்லையா என்னடா இருந்தாலும் பலூன்ஸ் வெச்சாதானே பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் சீக்கிரமா எடுத்து ஒட்டுங்க ஏய் சோட்டு பலூன்ஸ் இல்லாம யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா எல்லாம் ஊதி ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு ரெடியா வச்சிருக்கேன் சிண்டு சோட்டு ஆளுக்கு ஒரு பலூனை எடுத்து சீக்கிரமா ஒட்டுங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல நான்சி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவா அண்ணா எதுக்கு நான் இப்படி சென்டர்ல ஆர்ச் மாதிரி ஒட்டுறீங்க இந்த சென்டர்ல தான் நான்சி அக்கா நிக்க போறாங்களா ஆமாண்டா சிண்டோ இந்த ஃப்ரெண்ட்ல இந்த கேக்கை வச்சுட்டோம்னா இந்த இடத்துல நின்னானா செமையா இருக்கும் கேமரா எடுத்துட்டு வா அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம் பண்டி நீ எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம இந்த டெக்கரேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பண்டி கண்டிப்பா நான்சிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பண்டி நான் லில்லி கிட்ட சொல்லி நான்சிய கூட்டிட்டு வர சொல்லட்டுமா அவ வந்த உடனே நம்ம கேக் எடுத்து வச்சிரலாம் நீ சீக்கிரமா போய் கேண்டில் மட்டும் எடுத்துட்டு வந்திரு போ பண்டியனா பண்டியனா இப்பவே நான்சியக்காவ கூப்பிட வேண்டாம் நான் ஒரு ஐடியா சொல்றேன் பேசாம அந்த அக்காவை கண்ணை கட்டி கூட்டிட்டு வரலாம்ண்ணா அது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு. லில்லி கிட்ட பேசாம நான்சி கண்ணை கட்டி கூட்டிட்டு வர சொல்லலாம். இங்க வந்தொனே அப்படியே சர்prize ஓப்பன் ஓபன் பண்ணலாம். அவ எல்லாத்தையும் பாத்தா கண்டிப்பா ஷாக் பட் பంటిยண்ணா இந்த ஹாப்பி பர்த்டேங்கிற பேனர் எடுத்து வச்ச நீங்க பாருங்க மறந்துட்டீங்க இது. இங்க ஒட்டிருங்கண்ணா ஒரே நிமிஷம் இருங்க. சீக்கிரமா கேக் எடுத்து கண்ணை நான்சி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சோ நீ கண்ண கட்டி வந்தினா தான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நாங்க சொல்லுவோம் ஏ லில்லி என்னப்பா இது கண்ண கட்டி எல்லாம் வர சொல்றீங்க அப்படி என்ன சர்ப்ரைஸ் வெச்சிருக்கீங்க ஏ நான்சி அப்படியே நான் உனக்கு வலி சொல்றேன் அப்படியே முன்னாடியே வா ஆ கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னுக்கோ ஏ பண்டி என்ன வெச்சி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் ரைட்ல திரும்பு இல்ல லெஃப்ட் ஆ ஸ்ட்ரைட்டா நின்னுக்கோ ஓகே கைஸ் எல்லாம் ரெடியா இருக்கா இப்போ நான்சி கண்ணை ஊத்து விடலாமா பண்டி

ஹாப்பி பர்த்டே உங்க அம்மா உனக்கு பர்த்டேக்காக தான் வந்து டூருக்கு போக சொன்னாங்களாமா எங்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி உனக்கே தெரியாம எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காம இருக்குமா சீக்கிரமா போய் கேண்டில் எடுத்துட்டு வா தேங்க் யூ ஸோ மச்ப்பா பாவம் நீங்கள் இதெல்லாமே கஷ்டப்பட்டு எனக்கு தெரியாமல் ரொம்ப சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கீங்க உண்மையாவே செம்மையாக இருக்க தெரியுமா வண்டி இவ்வளோ கேண்டலையும் பற்றதைச்சா ரொம்ப டைம் ஆகும் பேசாமல் ஒன்றும் ரெண்டோ மட்டும் பற்றதை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பொத்த வச்சிட்டோம் ஓகே நானு சி கிராமத்தில் ஊதி அமைச்சிடு ஹாப்பி போ டோயோ ஹாப்பி போ டோயோ ஹாப்பி போ தே தியூ நான் சீ ஹாப்பி போ தி டோயோ தேங்க் யூ சின்ட்டு சோட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய thanks எனக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்Prize எல்லாமே arrange பண்ணிருக்கீங்க எனக்கு பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான்சி நீ feel பண்ண வரைக்கும் போதோ கேக்க என்கிட்ட நான் onu கூட்டி ஏய் இந்தா நான்சி